நான் ஒரு பாரத்தா இழந்துட்டேன் என கொப்பரு பாரத்தை கேடா ஒரு பாரத்தா இழந்துட்டேன் என கொப்பரு பாரத்தை கேடா நான்
நான் எப்படி தெரியுமா புள்ள வளர்க்கணும், எங்கட புள்ளகள் வந்துட்டு நீங்க சொல்லணும். இது தேவையில்லை அன்பான சகோதரர்களே, இதை நாளைக்கு இன்ஷாலா கண்டினியூ பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட யுக்திய நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட புத்திய நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைகளை இந்த இடத்துல வச்சு பாருங்கோ, ஒரு நாளும் ஒரு தவறு செஞ்சவன நூறு தவறு செய்யறதுக்குரிய கலவை திறந்துடுவானோ, ஒரு தவறு செஞ்சவன அவனை நிப்பாட்டிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும் இங்க வா வாப்பா, அவன் அந்த இடத்துல வச்சு அவனுக்கு நசீஹத்தும் வசியத்து செய்ய பாருவோம். அதுக்கு நேர் மாற்றமாக இவனுக்கு என்னமோ தீனை கொடுத்திருக்குது, மனதை மாற்றுவோம், நாட்டு கணக்கு வைப்போம், ஊருக்கு போயிட்டு மூணு மாசம் நிற்கு வா என்று சொல்லி எல்லாம் நீங்க திட்டம் விட்டீர்கள் இருந்தால், நான் அதுக்கு பிறகுள்ள ரியாக்ஷன் இதனால சமூகத்தில் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றதை இன்ஷால்லா நாளைக்கு நான் பேசுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உண்மை உண்மையாக வழங்கி ஹக்கா ஹக்கா வழங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்தருவானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொறுத்திக் கொள்வானாக. ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. ஒன்று, இன்றையோடு மஹ்ஃபிலத்துடைய இரண்டாவது பத்து நிமிடம் விட்டு போய்விட்டது. ரஹ்மத்துடைய பத்து ஏற்கனவே போயிட்டது, மஹ்ஃபிலத்துடைய பத்து நிமிடம் விட்டு போயிட்டது. நாளைக்கு 21வது நாள் நரக விடுதலுடைய 10வது நாள், 10 நாட்கள் ஆரம்பிக்குது. அன்பான சகோதரர்களே, இரக்கமா சொல்றேன், இந்த 10 நாட்களை போல ஒருவரியான நாள் வல்லத்தில் எப்பவே வரமாட்டாது. அடுத்த ரமலானுக்கு இருப்போமா இல்லையாங்கிறதும் சந்தேகத்துக்குரிய விடயம். அதனால் ஒவ்வொருத்தரும் இருக்கக்கூடிய கால நேரத்தை பிரயோஜனமாக கழிந்தோம். தராபியினுடைய தொழுகையாவுள்ளே இதே போல குரானுடைய திலாவத் துஆக்கள் விக்ருகள் இந்த 10 நாளை உங்களுக்குத்தான் மேலோட்டு பதிவிருக்குது. ஏன மட்டும் கால நேரங்களை பள்ளியில் கழிக்க பாருங்கோம், பள்ளியில் தங்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கொள்வோம். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களும் தங்களுடைய வீடுகளில் புறாணோதர பழக்கம், நல்லவர்களை முகாக்கராசிர பழக்கம், இந்த பழக்கத்தை உருவாக்குவோம். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி, முழு மனித சமூகத்துடைய இந்த சமூகத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் அழுது துவாக்கிருப்போம். இது கடைசி பத்து தினங்களில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல். யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவங்க இடத்துக்காக சொல்லக்கூடிய அமல் உருவாக்குவோம். பள்ளிகள் இடத்துக்காக இருக்கிறது சுண்ணத்தான ஒரு காரியம். நாயகம் சொல்லம்பா சொன்ன கடைசி பத்துல எந்த ஒரு காலம் எந்த ஒரு நாளும் இடத்துக்காக இல்லாமல் கழிந்தில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு அதுக்கு பகிர்ச்சிவானா. இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளியினுடைய ப்ரொஜெக்ட் மாஷா அல்லாஹ் எதிர்பார்க்காத ஒரு பள்ளி, நினைச்சு கூட பார்க்க இல்லாத ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை தந்தான், உறுதியை தந்தான். அந்த உறுதியை நிலைப்பாட்டில் நாங்கள் இதை வாங்கிட்டோம், செஞ்சிட்டோம். இந்த விஷயத்தை எனக்கு சொன்னதுமே நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், என்னப்பா ஒரு இண்டிவிஜுவல் தனி நபருக்கு டொரண்டோவில் போயிட்டு ஊர் வாங்கியிருந்தால் கம்யூனிட்டி எல்லா விஷயத்திலும் பண்ணி வாங்கிடலாம். எல்லாருமா சேர்ந்து தனி நபர் எடுத்து ஊர் வாங்கிருக்கிறோம். ஒவ்வொருத்தராக சேர்ந்து உருவாங்க பார்த்தா 100, 150, 200 மேல உருவாங்க. தனிநபர்கள் சின்ன சின்ன குடும்பங்கள் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பண்ணி வாங்கிடலாம். எனக்கு விருப்பம் என்னன்னு சொன்னா, இந்த பள்ளிக்கு சொல்லி நாங்கள் வெளியில வசூல் பண்றதல்ல, எங்கட பள்ளி நாங்கள் தான் இதை கட்டி இருக்கோம், நாங்கள் தான் கட்டி இருக்கோம். எங்கள்கிட்ட உள்ள நாங்க ஒவ்வொருத்தரும் மேக்சிமம் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முன்னுக்கு போகணும். இதை வெளியில போயிட்டு வாங்குறதை விடவும் அல்லாத உதவியை நாம நேரே பார்ப்போம். அல்லாத உதவியை நேரே நாம பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யணும், மத்தவங்க போட்டு மத்தவங்க காசால பள்ளியை கட்டி எழுப்புறதில்ல, நாங்க வரோணம் நான் போடுறேன். இந்த நீயத்தை எழுந்தோ அல்லா கிரமத்தோம். இது எப்படி தெரியுமா, இது உதாரணம் அல்லா குர்ஆன் சொல்றேன். நாங்க புள்ளைக்கு பால் கொடுக்கிறோம், புள்ளைக்கு பால் கொடுக்கிறோம். ஒரு பெண் அவனுக்கு எப்பயும் பால் கொடுக்கணும், ஆனா எப்பயும் பால் வராது, எப்பயும் பால் வராது. அவன் எப்பயும் சாப்பிடுற சாப்பாடு உண்டு, எப்பயும் என்ன செய்து பால் கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா பால் வராது. பால் எப்ப வரும், புள்ள நாளைக்கு நிலுவையாக போகுது, புள்ளைக்கு கை குத்தமாக இருக்குது, புள்ள வெளியே வர பாரத்துக்குள்ள ஆயத்தம் இருக்கக்குள்ள அம்மா சொல்றான ஹதீஸ் குர்சியில, ஒரு மடக்க சொல்லி ஒரு நரம்பு உசுப்பிடுவேன் அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சு. என்னக்கு அந்த புள்ள 2 வருஷம் ஆகிட்டுது, புள்ள நினைச்சது பால் போகும், அது ரொம்ப நினைச்சது ஆகிட்டு பிறகு பாலை நிப்பாட்டணும். அந்த பேட்டி யாரும் சூஸ் போட்டுருக்காப்பா,
அந்த பைக்கு யாரும் நடம ரெண்டு வேற மூட்டு ஜோடி இல்லங்க மூட்டை யாரும் இல்லை வயர ரெண்டு மூட்டை இல்லத்துறது அதுக்கு நேர டிஸ்கல் பண்றோம் இல்ல உள்ள எப்ப சரி போறோம் என்று சொல்லி உள்ள மனசை நினைச்சால் அப்படியே பால் வத்த ஆரம்பிக்கும் இதே போலதான் இந்த ஜெண்டாவுடைய ஹிஸ்டரி ஜெண்டா இப்படித்தான் நான் தான் செய்ய போறேன் என்று புண்ணுக்கு வந்தா இது செய்யும் செய்யும் நீங்க பைக்கு கனெக்ட் பண்ணதே எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு செய்யும் இது இதை நினைச்சு போகும்போ அவளுக்கு மட்டும் செய்யறதல்ல உங்களோட ஜெனரேஷனுக்கு செய்யுது நாங்க யாரும் இங்க இருந்து போராட்டம் இல்லை அப்ப இங்கதான் எங்களை கபல் நிறுத்திச்சோம் நான் இங்கதான் இங்க போறோம் இந்த வருஷத்தோ நல்ல விஷயம் அல்ல எங்களை பிறந்து சேர்த்தாங்க அதனாலதான் எனக்கு ஒரு பள்ளியவா பள்ளியவான் இல்ல ஒரு 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 யோகியருடைய வணக்கஸ்தலத்தை வாங்கி பள்ளியாக மாற்றிருக்கிறோம் சென்ற வருஷம் இங்கே எடுத்திருக்காது கொண்டு அல்லாவுக்கு இணையை தடுத்த இன்னைக்கு அல்லாவுடைய ஓமை பாட்டு பேச குடும்பமாக மாற்றவில்லை இது சும்மா இருக்கிற நாங்க வளர்த்தேன் அல்லாஹ் எங்களை பிறந்து சேர்த்தான் வறுமையை தந்தான் கஷ்டத்தை தந்தான் பிரச்சனையை தந்தான் யுத்தத்தை தந்தான் நாங்க வந்தோம் அல்லாஹ்வுடைய கைவிதை நான் இப்ப காட்டுக்கு ஓடு போட சொன்னேன் அசல போட சொன்னேன் ஆ பாங்க யுத்தம் அது ஏதோ கைவிதை தான் மக்கள் அல்லாஹ் பிறந்து சேர்க்கிறா நோக்க நினைக்காமல இஸ்லாம் உருவாகும் போகுது நீங்க எல்லாம் வாங்குறீங்க நீங்க எல்லாம் தயாராகும் சொல்லி அல்லாஹ் இங்க பிறந்து சேர்த்திக்கிறேன் எனவே ஒவ்வொருத்தரும் முயற்சி வச்சுக்கோமோ ஒவ்வொரு சகோதரியும் முயற்சி வச்சுக்கோமோ எனக்கிட்ட இருக்கிறதுல மேக்சிமம் இருக்கிறத எல்லாம் கொடுத்தாலும் பெரிய விஷயம் இந்த பள்ளியை கட்டி எடுப்போம் இந்த பள்ளி எங்கட சொத்து என்ன பரம்பரையுடைய சொத்து நான் இதை பத்தி பேசுறதா மிச்சம் பேசுகிறேன் மிச்சம் பேசுகிறேன் ஒரு சந்தை அமைத்து பேசுவோம் சிலோன்ல நாங்க பள்ளி கட்டியிருக்கிறோம் இன்னைக்கு தான் சிலோன்ல பள்ளி கட்டுறது அரபி வேணும் ஒரு காலம் வச்சுவாப்ப அரபிக்கு நாங்க அஜா கொடுக்குறோம் ஒரு காலம் 1970s நாங்க அரபிக்கு ஹதியா கொடுத்திருக்கிறோம் சிலோன்ல இருந்து மக்களுக்கு சொன்னாங்க நாங்க ஜனாதா அடக்கினா அந்த காலத்தில் இன்னும் ஒரு ஜனாதா அடக்க அட்லீஸ்ட் 35 இயர்ஸ் எங்களுக்கு வேணும் எத்தனை வேணும் 35 இயர்ஸ் வேணும் நாங்க ஜனாதா பத்த வச்சோம் இல்லை நாங்க ஜனாதாவ வாகனத்துல கொண்டோம் இல்ல நாங்க ஜனாதா கொண்ட கழுத்துல வச்சு எங்களுக்கு இங்கிருந்து நம்ம கொண்டு போயிடா எங்களை காலையில மையவாதி வேணும் கொழும்ப நாளா பிரிச்சா கொழும்பு நாலு பேர் நாலு மையவாதி கொடுத்தா இந்த கழுத்தை பண்ணுவாங்க ஒவ்வொரு மையவாதி வேணும் போகணும்னு சொல்லி ஒரு 30 லட்சம்
தவறப்பட்டாங்க. அவங்க கொடுத்தாங்க. நானும் சொல்றேன், இந்த பள்ளி விஷயத்துல யாரும் பேசி